எல்லாருக்கும் வணக்கம். நான் திலீபன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து குத்தூசி ஆடியோ லான்ச். இந்த படம் வந்து ஒரு இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட படம். இந்த ஆடியோ லான்ச்சே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான இயற்கை விவசாயத்தை பராமரிக்கிற ஒரு 20 விவசாயிகளை கூப்பிட்டு வச்சு ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து உயிரினங்களும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட பேஸு. இந்த படத்தில் வந்து சீனிராம் சார் சாரோட அசோசியேட் சிவசக்தி சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேமராமேன் சார் வந்து நீரோசா சாரோட அசோசியேட் பாக்கி பண்ணியிருக்காரு. வீருச்சரன் சார் தான் வந்து டைலாக் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் வந்து கண்ணன் சார் பண்ணியிருக்காங்க. ஃபைட் மாஸ்டர் கண்ணன் ராஜசேகர் மாஸ்டர் வத்திகுச்சி பண்ண ராஜசேகர் மாஸ்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு டீமோட நான் ஒர்க் பண்ணுறதுன்றது. இது ஒரு நல்ல ஒரு இப்போ நம்ம சமுதாயத்தில் ஏகப்பட்ட பேர் சென்னைக்கு வந்திருப்பாங்க. எல்லாருமே ஊர்லேருந்து தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு கொஞ்சமாவது அவங்களுக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு இருந்திருக்கும். அந்த லேண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இங்கே வந்து அவங்க அந்த இயற்கையை தவிர்த்துட்டு ஒரு செயற்கையான உலகத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் இருக்கும், என்னடாது நம்ம லேண்டை நம்ம கொடுத்துட்டோமே, நம்ம விவசாயம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வரும் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த ஒரு கண்டென்ட் தான் இந்த படம். வணக்கம், என் பேர் சிவசக்தி. நான் குத்தூசு பட இயக்குனர். குத்தூசு படம் என்பது ஒரு இயற்கை விவசாயத்தை போற்றி இயற்கை விவசாயம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு இந்த படத்தில் ஒரு மையக்கருத்தாக வந்து பண்ணியிருக்கோம். இது ஹீரோ வந்து திலீபன், மத்திக்குச்சி படம் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. இது ரெண்டாவது படம் அவரோட படம். இதில் ஹீரோயின் அமலான ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கோம். யோகி பாபு பண்ணியிருக்காரு. ஐயா ஜெயபாலன் ஒரு முக்கிய கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படம் இயற்கை விவசாயம் யார், விவசாயம் பண்ணுறவங்க வேறு, இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க. நம்ம தாத்தனும் பாட்டம் செய்த விவசாய முறையை மாற்றி அப்பங்காரம் விட்டு போன விளைவு என்னாச்சுன்னா நீங்கள் எல்லாரும் படிச்சிருக்கோம். ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறமா இல்லை. ஏன்னா இயற்கை விவசாயம் விட்டு போன இவருடைய விளைவு என்ன, அதை யார் விட வச்சுது அப்படின்னு ஒரு மையக்கருத்தை வச்சு இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னா எல்லா உயிரும் நல்லா இருக்கணும், இயற்கை விவசாயம் செய்கிறவங்க மட்டும்னால தான் உலகத்தை நல்லா இருக்க முடியுன்றது நம்ம மையமாக இந்த படம் மூலம் சொல்லியிருக்கோம். இந்த படம் மக்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து பாராட்டி எங்களை வாழ்த்து தெரிவிக்க ஆசைப்பட்றேன். வணக்கம், என் பேர் அப்லாரோஸ் குரியன். என் ஊர் வந்து கேரளா தான். இப்போ நான் வந்து குத்தூசி மூவியோட ஆடியோ லான்ச்சுக்கு நிற்கிறாங்க. குத்தூசி வந்து என்னுடைய நான் முதல்ல கம்மிட் பண்ண மூவி குத்தூசி தான். ஷூட் ஆரம்பித்ததும் குத்தூசி தான். ஆனால் வந்து ஒரு கனவு போல என்னுடைய செகண்ட் மூவி தான் முதல்ல ரிலீஸ் ஆன படம். ஸோ திஸ் இஸ் மை அஃபிஷியலி செகண்ட் மூவி. அண்ட் குத்தூசியில் வந்து என் கேரக்டர் பேர் கோமுகி. அவ்வளோ ஒரு பப்ளி வந்து ஒரு வில்லேஜ் கேர்ள் தான். என்னை விட ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஐ திங்க் லைஃப்பில் நான் வந்து கொஞ்சம் கூட போல்டாக இருக்கேன். ஆனால் கோமுகி வந்து ரொம்ப பப்ளி க்யூட் கேரக்டர். அண்ட் ஐ லவ் கோமுகி. தேங்க்யூ. தமிழகத்தின் சூழலை நாசப்படுத்துகிற கோஆப்ரேட் கம்பெனிகளுக்கு எதிராக தமிழகத்தினுடைய தலைமுறை கிளர்ந்தெழுந்திருக்கிற இந்த நாட்களில் அது போன்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு கதாநாயகனாக திலீபன் அவர்கள் நடித்திருக்கிறார். அந்த போராட்டத்தின் தூண்டுகோலாக இருந்த ஒரு பாத்திரத்தில் தமிழகத்தில் நடக்கிற சூழலியல் எழுச்சிக்கு எப்படி நம்மாழ்வார் ஐயா அவர்கள் காரணமாக இருந்தாரோ அவருடைய தாக்கத்தால் எழுதப்பட்ட இந்த கதையில் நம்மாழ்வார் போன்ற ஒரு வேடத்தில், அவருடைய சாயலில் உள்ள ஒரு வேடத்தில் நான் நடித்திருக்கிறேன். தமிழகத்தின் இன்றைய சூழலுக்கு பொருத்தமான, இன்றைய சூழலுக்கு இணக்கமான ஒரு சூழலியல் சார்ந்த படம் இது. இந்த படம் வந்து தமிழகத்திலும் உலகம் முழுவதிலும் வாழுகிற தமிழ் சூழலியல் ஆர்வலர்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது. இந்த படம் வந்து நம்மாழ்வாருக்கு அஞ்சலியாகவும் தமிழகத்திலே சூழலியலை பாதுகாக்க வேண்டும் என்று தூத்துக்குடி வரைக்கும் எழுந்திருக்கிற இளைஞர்களுடைய ஒரு ஆதர்சமாகவும் அமையும். இப்படத்தை ஆதரிக்குமாறு தமிழகத்திலும் உலக அடங்கிலும் உள்ள தமிழர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த குத்தூசி ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த படத்தோட தரம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க சீனி ராமசாமியோட அசிஸ்டண்ட்டு நாங்கள். நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சார், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஷார்ட் பை ஷார்ட்டாக அழகாக இருக்குது, ஒரு நெருடல் இல்லாமல் ரொம்ப அழகாக, ஒரு தமிழ் கவிதை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான படம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. திருட்டு விசியில் பார்க்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. பென்ட்ரைவில் போடுறாங்க, அதில் போடுறாங்க, இதில் போடுறாங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து சொன்னாங்க படம் எவ்வளோ சிரமப்பட்டு ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த சிரமப்பட்டு ரிலீஸ் பண்ணுறத ஒரே நாளில் வந்து திருட்டுத்தனமாக பார்க்குறது
இன்னொருத்தன் வீட்டுக்குள்ளே பூந்து அவனோட சொத்தை கொள்ளடிக்கிறது சமானம், அது என்ன கிரிமினல் 420. அந்த தவறை இந்த மேடையில் இந்த முன்னாடி இருக்கிறவங்களாம் சரி, இந்த மேடையில் இருக்கிறவங்களாம் சரி, யாராக இருந்தாலும் அது பார்க்காதீங்க. ஏன்னா எல்லோரும் உழைப்பும் அதில் இருக்குது. கேமராமேனு, டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், எல்லோரும் தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ சிரமப்பட்டு அந்த படம் எடுத்துருப்பார் பார்க்க மாட்டீங்களா? இன்னும் எல்லாமே சைலண்டாக இருக்காங்க, பார்ப்பாங்களா? திருப்பியும் சைலண்டாகவே இருக்காங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ ஒரு ஆள் சொல்கிறீங்க தம்பி. சரி ஓகே, ஆ பாருங்கள் சார். அதுதான், ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது நானும் மூணு படம் தயாரிச்சிருக்கேன், எனக்கு தெரியும், சீனு சாருக்கு தெரியும், அனைவருக்குமே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்கன்னு. இல்லை அது விட்டுருங்க, படம் எடுக்கிறது கஷ்டம், அது எங்கள் தொழில். திருட்டுத்தனமாக பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? இன்னொருத்தன் சொத்தை கொள்ளடிக்கலாமா கொள்ளடிக்கக்கூடாதா? அடுத்த ஒய்ஃபை திரும்பி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதுங்கிறது நம்ம மனசில் இருக்கணும். இது அந்த சினிமாங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ஓப்பன் தான். அதுக்காக வீடியோவில் எடுத்து கொண்டு போய் பார்க்குறது, அட பாவீங்களா? ஒரு ஒரு 25 ரூபா கொடுத்து படம் பார்க்கறத விட்டு இப்படியா பார்க்குறீங்க? ஒரு தயாரிப்பாளர் எத்தனை தயாரிப்பாளர் அழிஞ்சு போகிறாங்க. அன்றைக்கி என் பையன் கல்யாணத்துக்கு ஏவிஎம் சார்ட்டை வந்து பத்திரிக்கை குடிக்க போனேன். பத்திரிக்கை கொடுக்கும் பார்த்துட்டு இந்த படம் பின்னாடி என்னோடய படம் இந்தியா போட்டிருந்தேன், படம் எடுக்கிறீங்களா தம்பி என்ன? ஆமாண்ணே, நான்லாம் தப்பிச்சுட்டேன்பா அப்படின்னாரு. யார் சொல்கிறா? இந்தியாவிலேயே மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஏவிஎம் நிறுவனம் சரவணன் சார் சொல்கிறாரு, நான் நல்ல வேலை இந்த டைமில் படம் எடுக்கல தப்பிச்சிட்டேங்கிறாரு. அந்த மாதிரி கஷ்டத்தில் இந்த தயாரிப்பாளர் படம் எடுத்திருக்காருன்னா அவரை உண்மையிலே பாராட்டணும், அவருக்கு ஒரு ஓங்கி ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம். ஏன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்.